அலந்தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன். ஓம் நமோ நாராயணா கிருஷ்ணாய கோவிந்தாய. அனைவருக்கும் வணக்கம். இப்போ கேட்டை நட்சத்திரத்துக்கு பெண், கேட்டை நட்சத்திரம் மணப்பெண்ணுக்கு பொருந்தும் ஆணி நட்சத்திரங்கள் அப்படிங்கிற இதில் பேசுகிறேன். இப்போ கேட்டை நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்திரனை அதிபதியாக கொண்ட ஒரு நட்சத்திரம். கேட்டை நட்சத்திரத்துக்கு அதிபதியானா இந்திரன். அவன் வந்து இளம் வயதில் மணக்கோட்டை கட்டுவான், வாலிப வயதிலே நிஜக்கோட்டையில் அமர்வான் அப்படின்னு சொல்கிறது தான் கேட்டை. இந்த கேட்டை நட்சத்திரத்துக்கு ரஜ்ஜு அப்படின்னு சொல்லக்கூடியது பாதம், இந்த யோனி அப்படின்னு சொல்கிறது மான். மான் வந்து யோனியாக கொண்டது. இதில் ஆண்மான் பெண்மான் அப்படி இருக்குது. இதில் வந்து ஒரு மான் வந்து அனுசத்துக்கும், ஆண்மான் அனுசத்துக்கும் பெண்மான் கேட்டைக்கு வரும். இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்கள் யோ பா பி இந்த மாதிரி யு யுவராஜ் அப்படிங்கிற பெயர்கள் அதிகமாக இருக்கும். இவங்களது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 27 நட்சத்திரத்தில் இவங்களுக்கு 17 நட்சத்திரம் பொருந்தும், 17 நட்சத்திரம் பொருந்தும், 10 நட்சத்திரம் பொருந்தாது. அதில் உத்தம பொருத்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது 7 நட்சத்திரம், மத்தியம பொருத்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது 10 நட்சத்திரம், பொருந்தாது அப்படின்னு சொல்லக்கூடியது 10 நட்சத்திரம். அப்போ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மத்தியம பொருத்தத்தில் தான் நிறைய அமையிறதுக்கான வாய்ப்புகளும் வரும். ஏன்னா உத்தம பொருத்தம் எல்லாமே பொருந்தாது அப்படிங்கிறனால. இதில் இன்றைக்கி நம்ம பொருந்தாது அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா இந்த ரஜ்ஜு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மானுக்கு ரஜ்ஜு பாதம். இதில் பாத ரஜ்ஜை கொண்ட மேசராசி அஸ்வினி பொருந்தாது, சிம்மராசி மகம் பொருந்தாது, கடகராசி ஆயில்யம் பொருந்தாது, தனுசு ராசி மூலம் பொருந்தாதுங்கய்யா. இப்போ கேட்டை ஏக நட்சத்திரம் பொருந்தமாக பொருந்தாது. அப்போ 6 நட்சத்திரம் டைரெக்டாக இங்கே அவுட், பொருந்தாது. யோனி அப்படின்னு சொல்லக்கூடியது மானு. இந்த மானுக்கு சிங்கம் பொருந்துமா? பொருந்தாது. சிங்கம் மானை என்ன பண்ணும்? அடித்து சாப்பிட்றோம். அப்போ சிங்கத்தை அதிபதியாக கொண்ட பூரட்டாதி பொருந்தாது. கும்பராசியில் இருக்கும், மீனராசியில் இருக்கும். மீனராசியில் இருக்கிறது சுத்தமாக பொருந்தாது, கும்பராசியில் இருக்கிறது பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடியது. அது எதாவது கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். அவிட்டம் சுத்தமாக பொருந்தாது, அது ஒரு சிங்கம். பூராடம் குரங்கு பொருந்தாது. சித்திரை அது புலி, புலியும் பொருந்தாது. திருவாதிரை இது வந்து நாய், பொருந்தாது. இப்போ இதில் மத்தியம பொருத்தம் அப்படின்னு பார்க்கும்போது 5 பொருத்தம், 5 பொருத்தத்திலே பரணி 5 பொருத்தம், மேசராசி பரணி, திருவோணம் 5 பொருத்தம், இது 2 நட்சத்திரமும். 6 பொருத்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது ரோஹிணி. ஏன்னா ரோஹிணியில் நம்ம ஏன் 6 பொருத்தம் போடுறோம்? 7வது இருக்க ஏன் 6 பொருத்தம் போடுறாங்கன்னா பொருத்தம் கம்மியாக இருக்குது. மிருகசீரிடம் 6 பொருத்தம், 3-4, அதாவது மிருகசீரிடம் மிதுன ராசி 6 பொருத்தம், புனர்பூசம் மிதுன ராசி 6 பொருத்தம், பூரம் சிம்மராசி இது 6 பொருத்தம், அஸ்தம் வந்து கன்னிராசியில் 6 பொருத்தம், உத்திராடம் 6 பொருத்தம். உத்திராடம் தனுசு ராசியிலே இருக்குது, நமக்கு மகரத்தில் இருக்குது. சதயம் கும்பராசி 6 பொருத்தம், பூரட்டாதி 1, 2, 3, அப்போ கும்பராசி இது பொருந்தாது அப்படின்னு தான் நம்ம எடுக்க முடியும். உத்திரட்டாதி 6 பொருத்தம், அப்போ 6 பொருத்தம் இருக்கிறது 8 நட்சத்திரங்கள். அடுத்தது 7 பொருத்தம், இது வந்து உத்தம பொருத்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது. கார்த்திகை நட்சத்திரம் 1 பாதம் 7 பொருத்தம், உத்திரம் 2, 3, 4, இது வந்து கன்னிராசி 7 பொருத்தம். விசாகம், விசாகம் 4, 1, 2, 3, விசாகம் துலாம் விசாகம் விருச்சிகம் எல்லாம் 7 பொருத்தம். அதுக்கப்புறம் 8 பொருத்தம் அப்படின்னு பார்க்கும்போது மிருகசீரிடம் 1, 2 ரிஷபராசி 8, உத்திர நட்சத்திரம் 1 பாதம் இது வந்து சிம்மராசியிலே 8 பொருத்தம், சுவாதி 8 பொருத்தம், இது துலாராசி. அனுசம் விருச்சிகம் 8 பொருத்தம், 8 பொருத்தம் இருக்கிறது 4 நட்சத்திரங்கள்.
ஒன்பது பொருத்தம், கார்த்திகை ரெண்டு மூணு நாலு, அப்போ ரிஷபராசி ஒன்பது பொருத்தம், புனர்பூசம் நான்காம் பாதம், கடகராசி ஒன்பது பொருத்தம், பூசம் கடகராசி ஒன்பது பொருத்தம். அப்போ ஒன்பது பொருத்தம் ரெண்டு மூணு மூணு நட்சத்திரங்கள், எட்டு பொருத்தம் ரெண்டு மூணு நட்சத்திரம், ஏழு பொருத்தம் ரெண்டு நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா ஏழு நட்சத்திரம் வருது. ஏன்னா சில பாதங்கள் ஒன்று ரெண்டு பாதங்கள், இப்போ வந்து கிருத்திகை ரெண்டு மூணு நாலு ஒம்பது பொருத்தம், கிருத்திகை ஒன்றாம் பாதம் ஒரு பொருத்தம், அது கார்த்திகையும் கிருத்திகை ரெண்டும் ஒன்று தான். இப்போ மிருகசீரிடம் மூணு நாலு ஆறு பொருத்தம், மிருகசீரிடம் ஒன்று ரெண்டு பார்த்தீங்கன்னா எட்டு பொருத்தம். இந்த ராசிகள் மாறி இந்த நட்சத்திரங்கள் நட்சத்திரங்களில் பாதங்கள் மாறதுனால அந்த பொருத்தங்கள் அந்த ஒன்று ரெண்டு பாதங்களுக்கெல்லாம் மாறுது. இப்போ இந்த கேட்டைக்கு திருமணம் எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டால், கேட்டைக்கு சீக்கிரமே திருமணம் வந்துருங்க ஐயா. அவங்களுக்கு புதன் முடிஞ்சு கேது முடிஞ்சு சுக்கரன், சுக்கரன் இருபது வருடம், கேட்ட முதல் பாதத்துக்கு ஒரு பதினஞ்சு வருஷம் புதன் எடுத்திங்கன்னா கரெக்டாக புதனுடைய திசை பதினேழு, அவங்களுக்கு இருபத்தி ரெண்டு வயசுலேயே கல்யாணம் வந்துடும். காதல் திருமணமும் சில சமயங்களில் வரும், ஆனால் அவங்களுக்கு ஆணுக்கே இருபத்தஞ்சி இருபத்தி ஏழு வயசில் கல்யாணம் முடிகிற அமைப்பு வரும். அப்படி கல்யாணம் முடியலன்னா அங்கே சுக்கரன் கெட்டிருக்கணும், இல்லைன்னா குடும்பம் கெட்டிருக்கணும், இல்லைன்னா வந்த வாய்ப்புகளை தள்ளி விட்றணும், அப்படின்னா தான் இவங்களுக்கு திருமணம் லேட்டாக வாய்ப்பு இருக்குது. சிறந்த மணமகன் கிடைச்சி நல்லா எல்லோரும் வாழணும், அதுதான் நம்மளுடைய ஆசை. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் தானே வந்து ஒரு புக்கை வச்சுக்கிட்டே கம்ப்யூட்டரில் லேப்டாப்பில் எடுத்துடுறது, ஒரு ஜோதிடக்காரருக்கு ஒரு நூறுரூவா நம்ம ஏன் கொடுப்பானே, ஒரு இரநூறுவா ஏன் கொடுப்பானே, நாமளே பார்த்துருவோமே அப்படின்னு சொல்லி மக்களுடன் தானே பார்க்கறது அது தவறு. தானே பார்க்கறது தவறு, தவறுன்னா அது வந்து திருமணங்கள் லேட் ஆகும். இப்போ ஜோதிடரை வச்சு பார்க்கும்போது எங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் கிடையாது, நம்ம ஒரு சில லக்கண பொருத்தங்கள் அதெல்லாம் பார்த்து நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஓகே பண்ணுவோம். நீங்களே பார்க்கும்போது சரியில் சரி இருக்கிற ஒரு வரனை கூட நீங்கள் தட்டி விடக்கூடிய ஆபத்துகள் அதில் இருக்குது. உங்கள் குழந்தைகள் வாழ்க்கையில் நீங்களே வந்து இடைஞ்சலாக தடைக்கல்லாக தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்துடும். அதனால் நீங்கள் ஜோதிடரை பார்க்க தான் சிறப்பை தரும். ஏன்னா ஒரு சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் ஜாதக பொருத்தம் வச்சு ஓகே பண்ணுவோம், ஆறு பொருத்தம் இருக்கும், நீங்கள் ஆறு பொருத்தம்லாம் நான் கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணுவீங்க. கடைசி என்ன ஆகும்னா அடுத்த ஜாதகம் பொருத்தி வர்றதுக்கு ஒரு வருஷம் ஆகலாம், ரெண்டு வருஷம் ஆகலாம், மாதம் மாதம் எல்லா ஜாதகங்களும் பொருந்தாது. இப்போ ஒரு ஜாதகம் எடுத்தோம்னா இந்த கேட்டைக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் ஏழு நட்சத்திரம் தான் பொருந்தது. அப்போ பர்சன்டேஜ் அங்கே வந்து நீங்கள் முப்பது ஜாதகம் எடுத்தீங்க, நூறு நீங்கள் ஒரு நூறு ஜாதகம் எடுத்தால் அதில் ஒரு இருபது ஜாதகம் தான் பொருந்தும். அது எது பொருந்தும் எதை சேர்த்தா கரெக்டாக இருக்கும்னு ஜோதிடர்களுக்கு தெரியும். சரி, நீங்கள் சிறப்பான கல்யாணம் பண்ணி வாழ, நீங்கள் தொடர்புகளெல்லாம் நான் உங்களுக்கு கரெக்டான கைடன்ஸ் தந்து நல்ல திருமணங்கள் நடத்த எல்லோரும் சிறப்பமாகி வாழ வாழ்த்துக்கிறேன். நன்றி.